2022 வருடம் ஏப்ரல் மாதம் 13 தேதி பகல் 3:47 மணிக்கு நடைபெறவிருக்கும் குருபெயர்ச்சி காலத்தில் குரு பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்வார். இந்த குருபெயர்ச்சி காலங்களில் மீனம் ராசி அன்பர்களுக்கு குருபெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். ஜாயின் பட்டனை தட்டி உறுப்பினராகவும். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் குருபகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு வருவார். குருபகவான் உங்களுடைய ராசியில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9 இடங்களை பார்ப்பார். இந்த வருடம் 2022 முழுவதும் சனி பகவான் முன்பின் சென்றாலும் மகர ராசியில் இருந்து குரு பகவானை பார்த்து கொண்டே இருப்பார். குருபகவான் உங்களுடைய ராசியிலேயே இருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குருபகவான் உங்களுடைய 5 இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம், பொழுதுபோக்கு கூடும். அடிக்கடி நீங்கள் டூர் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் பிறருடைய சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள். உங்கள் வீட்டில் சுப காரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும். உங்களுடைய ராசிக்கு 5 இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். எனவே உங்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து திருமணம் நடக்கும். குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தை பார்ப்பதால் வெகு நாட்களாக திருமணம் நடக்கவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த திருமண வயதில் உள்ள மீன ராசி ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தீராத நோய்கள் ஏதேனும் மீன ராசி அன்பர்களுக்கு இருந்தால் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் தீரும். கடன் அடையும். குரு பகவான் தன்னுடைய 7 பார்வையால் உங்களுடைய புதன் வீட்டை பார்க்கிறார். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4, 7 குடையவர். எனவே நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதில் தடைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் வாங்குவீர்கள். சொந்தமான வீடு, இடம், சொத்து, வண்டி, வாகனங்கள், ஆடை, ஆபரணங்கள், பொன் பொருள்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பழைய தாக்கியதை புதுப்பிப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 5 இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்ப்பதால் நல்லது கெட்டது என்பதை நன்கு தீர்மானிக்க கூடிய திறன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலையில் சிறு பாதிப்புகள் இருக்கலாம். வேலையை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். கவனம் தேவை. என்றாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து நட்பலன்கள் கிடைக்கும். அரசியல், கலை, துறை, விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய சொந்த பிசினஸ் பார்ட்னருடன் சேர்ந்து செய்யும் பிசினஸ் உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி பிசினஸ் நன்றாக இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 9 இடத்தை பார்ப்பதால் உங்களின் குழந்தைகளுடைய கல்வித்தரம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மேற்படிப்பு படிக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய கனவுகள், கற்பனைகள், ஆசைகள், எண்ணம் பூர்த்தியாகும். குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 5 இடம் 9 இடத்தை பார்ப்பதால உங்களுடைய இஷ்டதெய்வம் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் கடன் வாங்குவது, ஜாமீன், கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். உங்களுடைய வழக்குகளில் ஜெயிக்க வாய்ப்பு குறைவு. 1க்கு மேற்பட்ட பிசினஸ் அல்லது இடங்களில் நீங்கள் பிசினஸ் செய்ய வாய்ப்பு உள்ளது. சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் செய்யும் தொழில், ஆன்லைன் பிசினஸ் போன்றவை உங்களுக்கு சுமாராக இருக்கும். குரு பகவான் தன்னுடைய 7 பார்வையால் புதன் வீட்டை, அதாவது கன்னி ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் ஹோட்டல், மெடிக்கல், ரெஸ்டாரண்ட், தகவல் தொடர்பு, போக்குவரத்து, டிஜிட்டல் மீடியா, ஏஜென்சி, புரோக்கரேஜ், கன்சல்டன்சி, கான்ட்ராக்ட் போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு சீராக இருக்கும். குரு பகவான் 5 இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் மற்றவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். சிவபெருமான், நாராயணன், பைரவர், ஆஞ்சநேயர், சனிபகவான், முருகர், அம்பாள் போன்ற தெய்வங்களை வணங்குவதால் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நட்பலன்கள் அதிகமாகி கெடுபலன்கள் குறையும். நன்றி.